ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னோவேஷன். இன்றைக்கி மேரிகோல்டு பிஸ்கெட் வச்சு சூப்பரான ஒரு காஃபி கேக் ரெடி பண்ண போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெண்டு பேக்கெட் மேரிகோல்டு பிஸ்கெட் எடுத்துருக்கேங்க. சும்மா ரெண்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூட நான் ப்ரூ காஃபி போட்டிருக்கேங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த காஃபி பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நாட்டு சக்கரை தான் நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேங்க. சக்கரை போடாமல் நாட்டு சக்கரை சேர்த்திக்குங்க. கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்திக்குங்க. நான் வந்து 3 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிட்டேங்க. இப்போது ஒரு பவுலில் வந்து ஆயில் போட்டுக்கலாங்க. 50 ml ஆயில் சேர்த்திருக்கேங்க. இது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்திக்கலாங்க. பேக்கிங் சோடா மட்டும் போதுங்க, பேக்கிங் பவுடர் வேண்டாம். இப்போ இதை நல்லா பேக்கிங் சோடா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுடரை இதில் சேர்த்திக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, அந்த காஃபி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்திக்குங்க. நான் இன்றைக்கி 1/4 டம்ளர் பால் எடுத்தேங்க. இப்போ இந்த அளவு சூப்பராக ஸ்மூத்தியாக ரெடி ஆயிடணுங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணிடலாங்க. 5 மினிட்ஸ் இருந்தாலே போதுங்க. இப்போது 1 பாத்திரத்தில் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி பாத்திரம் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. பட்டர் பெப்பர் போட்டிருக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் டைரெக்டாக பாத்திரத்துலேயே போட்டுக்கலாங்க. இப்போது மிக்ஸ் பண்ணதை நம்ம இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்குங்க, அந்த காஃபி ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த பாத்திரத்தை நம்ம ப்ரீஹீட் பண்ணியிருந்தாங்க 10 மினிட்ஸ். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணதை இதில் வச்சிடலாங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆயிருங்க. 40 மினிட்ஸ் கழித்து நான் பார்த்தேங்க, நல்லாவே குக் ஆயிருந்துதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த காஃபி ஃப்ளேவர் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேரிகோல்டு பிஸ்கெட் இருந்தாலே போதுங்க, இதுக்கு நமக்கு எதுவுமே தேவையில்லை. குறைந்த செலவில் சூப்பரான கேக் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுங்க. இப்போ இந்த பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக வந்து அந்த நைஃப் இறங்குது பாருங்கள். அந்தளவுக்கு நல்லா ஸ்பாஞ்சியாக இருந்தது. நீங்கள் 40 இல்லை 45 மினிட்ஸ் வச்சாலே போதுங்க, நல்லா குக் ஆயிருங்க. ஆனால் சிம்மில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, கரிஞ்சு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.